அந்த வயது இருக்கு இல்லையா, அந்த 13-18 வயதுன்றது வந்து ரொம்ப அதிகமான மன உளைச்சலுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறு இருக்க வயசு. யூனிவர்சிட்டிஸில் எல்லா நாடுகள்லேயும் யூனிவர்சிட்டிஸில் காலேஜஸில் தான் நிறைய தற்கொலை முயற்சிகள் நடக்குது. அந்த குழந்தையால் படிக்க முடியல, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு காதல் பிரச்சனை, ஏதோ ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏதோ மன கஷ்டம், அந்த குழந்தைக்கு வீட்டில் ஏதோ தகராறு, அதில் கொஞ்சமாவது செக்ஸை கலந்தால் தான் அவங்களுக்கு புஷ்ஷுன்னு உடனே வீராப்பெல்லாம் வருது. இப்போ இப்படி வதந்திகள் கலப்புறவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட சுவாரஸ்யத்துக்காக வெறும் வாயை அவள் போட்டு மெல்றதுக்காக ஏதோ ஒன்று சொல்லி விட்டுறாங்க. ஆக்சுவல் ட்ரூத்துன்றது வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சத்தியமேவ ஜெயத்தே நம்ம சொல்கிறோம், ஆனால் சத்தியம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஜெயிக்குது. ஏன்னா எனக்கு கோவம் வந்துருச்சு, என் கோவம் நியாயமான கோவம் அப்படின்ற மனப்பான்மையை நம்ம வளர்த்தோம்னா ஒரு கட்டடம் கூட இந்தியாவில் சேஃபாக இருக்கு. மனிதர்கள் கேள்வி கேள்வி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் கவனிக்காமல் இருக்கிறாங்க, மெத்தனமாக இருக்கிறாங்க, விட்டேட்டரியாக இருக்கிறாங்கன்னா தட் இஸ் நாட் லீடர்ஷிப். சொல்றாங்க அவங்க ஷாக்கா நடத்துனாங்க, அவங்க ஆர்எஸ்எஸ் காரங்க சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் காரங்கன்னா நீங்க என்ன வேணா பண்ணிடுவீங்களா அவங்கள? நம்ம ஊர்ல வந்து ஒரு பெண் தலைவிரி கோலமாக ஒரு கதை சொன்னால் உடனே நம்புற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கு. ஆதி காலத்துல இருந்து நம்ம அப்படிதான் இருக்கோம். உயிரை விட தேசம் பெரிதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல, அப்படி நினைக்க கூடாது சார். எல்லாத்தையோட உயிர் தான் பெருசு. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மனநல மருத்துவர் ஷாலினி அவர்கள். வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சி சின்னசேலம் பகுதியில் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஒரு மாணவி வந்து மர்மமான முறையில் மரணம் அடைகிறாங்க. அது இன்வெஸ்டிகேஷனில் தற்கொலை அப்படின்னு இப்போ சொல்லப்படுது. இப்போ உடற்கூறு ஆய்வில் வந்து எந்த தடயங்களும் இல்லை, உடம்பில் எந்த காயங்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் முழு இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியல. ஸோ தற்கொலையா இல்லை வேறு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றது இன்னும் தீர்மானமாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை தொடர்ந்து சில தற்கொலை முயற்சிகள் நடந்திருக்கு பள்ளிகளில் கல்லூரிகளில். இது எப்படி பார்க்குறீங்க? ஸோ யூஸ்வலி எங்கேயாவது தற்கொலை மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது தற்கொலையா இல்லை கொலையான்றது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். பட் பொதுமக்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு தெரிஞ்சிட்டா அந்த பொதுமக்களில் இருக்கிற வல்னரபுளான சில பேர் இருப்பாங்களே, அதே வயது அதே பிரச்சனை அதே மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு, அப்போது இப்படியாவது நம்ம செய்யலாம் போல இருக்கு, இப்படி செய்தால் நம்ம பிரச்சனைக்கு ஒரு விமோசனம், இல்லை பப்ளிக்கில் நமக்கு நல்ல பேர், இல்லை நம்ம அம்மாவுக்கு ஒரு அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு நன்மை அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைகள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால யூஸ்வலி ஒரு குழந்தை தற்கொலை எண்ணம் வந்தால் என்ன செய்வாங்க, இல்லை இல்லை அப்படி செய்யக்கூடாது அது தப்பு, கடவுள் நம்மளை தண்டிக்கும், இல்லை அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க, இல்லைன்னா நம்ம ஸ்கூலுக்கு கிட்ட போய் வந்துடும், நம்ம ஊருக்கு கிட்ட போய் வந்துடும், நம்மளால் மற்றவங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிறது இந்த குழந்தைகள் ட்ரை பண்ணுவாங்க. பட் இப்போ யாரோ ஒருத்தர் தற்கொலை செய்யும்பொழுது அதுக்கு எக்கச்சக்கமான பணம் பேரம் பேசப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், 50 லட்சம் 1 கோடின்னு பேரம் பேசப்படும்போது குழந்தைகள் என்ன நினைப்பாங்க, அப்போ நம்ம செத்தா கூட ஏதோ கிடைக்கும், அதை வச்சாவது நம்ம பெற்றோர்கள் பொழைச்சிக்கிட்டோம், நம்ம இருந்து ஒன்றும் செய்யலைனாலும் அட்லீஸ்ட் செத்தாவது ஏதாவது அவங்களுக்கு கிடைக்கும்னா பரவாயில்ல, அப்போ நம்ம சாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்ற மாதிரி நினச்சிட்டு யூஸ்வலி எதனாலலாம் டிஸ்கரேஜ் ஆவாங்களோ அது அப்படியே மாறி ஒரு இன்டைரக்டாக என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை சமுதாயம் ஏற்படுத்துது. ஒரு பக்கம் இது காப்பி கேட் சூசைடு, ஆனால் சூசைடுக்கு ரிவார்டு வேறு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ திரும்ப திரும்ப அது மாதிரி செய்கிறதுக்கு உண்டான ஒரு உந்துதலாக அது மாறிடும்ன்றது தான் இங்கே இருக்கிற ஒரு சைக்கியாட்ரிக் எமர்ஜென்சி. அந்த ரிவார்டு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல, நமக்கு அது பெரிய விஷயம் இல்லை சார். குழந்தைகள் என்ன எப்படி இருந்தாலும் நான் போறது போறேன், அதுக்கு மேல ஒரு பரிசு தொகையும் கிடைக்கிறதுனா நன்மை தானே, டபுள் கெயின் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு அந்த மனநிலை வரத்துக்கு வாய்ப்பு அமைஞ்சிடவே கூடாது. இப்ப இதுக்கு முன்னாடி அந்த வரலூர் மாணவி மருத்துவ கல்வியில சேரணும்னு ஆசைப்பட்டு அதுல சேர முடியாம ஒரு நீட்டு குரூசைடரா ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க தெரியுமா, உடனே எல்லாரும் சென்சேஷனலைஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு செலவு வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் சொன்னோம் செலவெல்லாம் தயவுசெய்து வைக்காதீங்க, அப்போ மறுபடியும் மறுபடியும் வருஷா வருஷம் நிறைய பேரை ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிடும், அப்போ க்ராப் க்ராப்பாக சில்ட்ரனை நம்ம இழக்கிற மாதிரி ஆகிடும், காப்பி கேட் சூசைடு நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தங்க வந்து ஏதோ காரணத்துக்காக உயிர் தியாகம் செய்தால் கூட அதை நம்ம பாராட்ட முடியாது. உயிரை விட்டு கொடுப்பதுன்றது சர்வேவேலுக்கு எதிரானது. காஞ்சிபுரத்தில் வந்து செங்கொடி வந்து தீ குளிச்சாங்க, இந்த மூவர் தூக்கு ரத்தாகணுன்றதுக்காக, இப்போ அதுவும் அதே மாதிரியா? யார் எந்த காரணத்துக்காக இப்போ பெல்ட் பாம் கட்டிட்டு தானு போய் ராஜீவ்காந்தி காலில் விழுந்து செத்தா கூட நீங்கள் நினைக்கலாம், ஒரு இனத்துக்காக ஒரு பெண் உயிரை கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஒரு பெண் உயிரை கொடுப்பது என்பதே
முதல்ல அது வந்து ஒரு சைக்காட்ரிக் எமர்ஜென்சி அப்படி ஒரு பெண் நினைக்க கூடாது. மொழி போர் தியாகிகள் தினம்லாம் மொழி போர் தியாகிகள், இனப்போர் தியாகிகள், நாட்டு தியாகிகள், குயிலி தாய், யாரா நீங்க சொன்னாலும் என் உயிரை கொடுத்து காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அப்போ உயிரை அவங்க ஒரு கமாடிட்டி ஆக்கிட்டாங்க, ஒரு மலிவான பொருள் ஆக்கிட்டாங்க. அப்படி மலிவு ஆக்கக்கூடாது. அந்த காலத்தில் இதை பற்றி நமக்கு விழிப்புணர்வு இல்லை. உயிரை விட தேசம் பெரிதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல, அப்படி நினைக்கக்கூடாது சார். எல்லாத்தையும் விட உயிர் தான் பெருசு. தேசம் ஒரு காலத்தில் இந்தியாவாக இருந்தது இப்போ பங்களாதேஷ் ஆகிடுச்சு, ஒரு காலத்தில் இந்தியாவாக இருந்தது இப்போ பாகிஸ்தான் ஆகிடுச்சு, ஒரு காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானமாக இருந்தது இந்தியாவாகிடுச்சு. அப்போ தேசம் மாறும், உயிர் போனால் வருமா? பள்ளிக்கூடங்கள் இதில் தான் ரொம்ப அதிகமாக இதை வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான அந்த உறவு இருக்குல்ல, அதில் பிரச்சனைகள் இருக்கா சார்? பை நேச்சர் விடுதியில் இருக்கிற மாணவிகள் பை நேச்சரு அந்த வயது இருக்கு இல்லையா, அந்த 13-18 வயதுன்றது வந்து ரொம்ப அதிகமான மன உளைச்சலுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறு இருக்க வயசு. வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் டெய்லி அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லார் வீட்லேயும் அப்படி நடக்கிறதில்ல, சில வீட்டில் பேசவே மாட்டாங்க, சில வீடுகளில் பேசுகிறாங்க. ஸோ தினசரி என்ன நடந்ததுன்னு ஒரு ஆரம் போடுறதுக்கு, பேசி ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு இருக்கிறது சாதாரணமான அன்னைக்கு பிரச்சனை மட்டும்தான், அன்றைக்கி டென்ஷன் மட்டும்தானா, இல்லை டிப்ரெஷனா, இல்லை ஓசிடியா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையான்றதை அந்த பெற்றோரால் கண்காணித்து குழந்தைகளை வைத்தியத்துக்கு கொண்டு வர முடியும். பட் ஏதோ ஒரு விடுதியில் விட்டுட்டாங்கன்னா தினசரி போய் குழந்தைங்கக்கிட்ட யார் பேசுவா? அவங்க பேசுகிறத டீச்சர் என்ன பேசுவாங்க? படித்தா எழுதினியா, ஹோம்ஒர்க் பண்ணியான்னு கேட்பாங்க. மனசு விட்டு பேசுகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லாத இடத்துல இருக்கும்போது அங்கே அதிகமான, இப்போ கோட்டான்ற ஊர் ராஜஸ்தானில் இருக்குது, இந்த நீட்டுக்காக படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் ஹாஸ்டலில் விட்டுறாங்க. அதே மாதிரி சைனாலேயும் நிறைய யூனிவர்சிட்டிஸில், எல்லா நாடுகள்லேயும் யூனிவர்சிட்டிஸில் காலேஜஸில் தான் நிறைய தற்கொலை முயற்சிகள் நடக்குது. அப்போ யூனிவர்சிட்டிலே படிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லா யூனிவர்சிட்டியும் மூடுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சாத்தியக்கூறு இந்த வயசு பசங்களுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு எந்த விதத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணணும், எந்த விதத்தில் நம்ம சிஸ்டமை சரி பண்ணிக்கணுன்றதை நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது, அந்த பில்டிங்லேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் பில்டிங்கே இருக்கக்கூடாது. அது ஃப்ளாட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, சினிமா தியேட்டராக இருந்தாலும் சரி, ஒரு ரெண்டு மாடிக்கு மேலேன்னா அவங்க பேரிகேட் வச்சு யாரும் குதிக்காத அளவுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அவசியம். பட் நம்ம பில்டிங் கட்டும் போது அப்படிலாம் கட்டுறதில்ல பாருங்கள். இப்போ நிறைய பில்டிங், நம்ம தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கட்டுற பில்டிங் கூட மாடியிலேருந்து யாராவது குதிக்கணும்னு நினச்சா குதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லை கட்டவே கூடாதுன்றீங்களா, மாடியை கட்டக்கூடாதுன்றீங்க? மாடிகள் கட்டும் பொழுது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கை செய்யணும். அங்கே கேட்டை போட்டு, கிரில்ல போட்டு, ஏதோ ஒன்று போட்டு யாரும் அவசரத்தில் குதிக்காமல் அளவுக்கு கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி. இப்போ தற்கொலை முயற்சின்றது மாடியிலேருந்து குதிக்கிறது மட்டும் இல்லையே, பல வழிகள் அவங்க தேடுவாங்கல்ல. அஃப்கோர்ஸ், இப்படி இது நம்ம கண் முன்னாடி நடக்குதுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அதை நம்ம நம்மளால் சின்ன விஷயத்தை ஒரு சின்ன மாற்றம் பண்ணி அதை காப்பாற்றிட்டலான்னு தெரிஞ்ச பிறகு ஏன் செய்யாமல் இருக்கணும்? ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போகிறதுல என்ன நஷ்டம் நமக்கு? இப்போ அந்த இப்போ கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கிற அந்த சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி குறித்து பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வந்து பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் பார்வையில் நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ அந்த பள்ளி இதில் வந்து காண்டம் இருந்தது, அந்த மாணவிக்கு நிறைய காயங்கள் இருந்தது, பள்ளிக்கூடத்தில் வந்து பெட் இருந்துச்சு, பின்னாடி பண்ணை வீடு, பண்ண தோப்பு இருக்குது, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்களா? ஸோ யூஸ்வலி நம்ம பொதுமக்கள்கிட்ட இருக்கிற ஒரு வக்கரம் என்னென்னா, அந்த குழந்தையால் படிக்க முடியல, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு காதல் பிரச்சனை, ஏதோ ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏதோ மன கஷ்டம், அந்த குழந்தைக்கு வீட்டில் ஏதோ தகராறு, அந்த குழந்தைக்கும் அவங்க அம்மாவுக்கும் பிரச்சனை, ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு விமர்சனம் பண்ணவோ, அதை பற்றி அக்கறை செலுத்தவோ, இல்லை அதில் முக்கியத்துவம் செலுத்தவோ நம்ம மனசை நம்ம அலோவ் பண்ண மாட்டேங்குது. அதில் கொஞ்சமாவது செக்ஸை கலந்தால் தான் அவங்களுக்கு புஷ்ஷுன்னு உடனே வீராப்பெல்லாம் வருது. இப்போ நான் செக்ஷுவலாக அஃபென்சஸ் நடக்கும்ல, அதுக்கே நீங்கள் நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டேன்றோம். செக்ஷுவல் அஃபென்ஸுக்கு மட்டும் ஏன் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்? அப்போ ஏதோ ஒரு விதத்தில் செக்ஸுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுற மாதிரி பழக்கப்படுத்தியிருக்கோம். அதில் ஒரு செக்ஷுவல் எலிமெண்ட் இருந்தால் தான் நான் ரியாக்ட் பண்ணுவேன், நான் செக்ஷுவலாக இருந்தால் அதுக்கு வேல்யூவே கிடையாதுன்ற மாதிரி நம்ம நினைக்கிறது தப்பு தானே? அப்போது இப்படி மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் வதந்திகள் கிளப்புறவங்க என்ன சொல்லுவாங்க? செக்ஷுவல் கன்னோட்டேஷனே அதிகமாக கொடுப்பாங்க. அப்படி இருந்ததான், இப்படி இருந்ததான், அப்படி ஆயிடுச்சான், இப்படி ஆயிடுச்சான்னு சொல்கிறதுக்கு என்ன யாரை வேணால் எதை வேணால் சொல்லலாம். ஆனால் உண்மையிலே அப்படி இருக்கான்றது நமக்கு தெரியாது. இப்போ இப்படி வதந்திகள் கிளப்புறவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்களோட சுவாரஸ்யத்துக்காக, வெறும் வாயை அவல் போட்டு மெல்றதுக்காக ஏதோ ஒன்று சொல்லி விட்டுறாங்க. அவங்களுக்கு அதனால் நஷ்டம் ஒன்றும் இல்லை, சும்மா வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லையோ இல்லை இன்ஸ்டாலேயோ போட்டு விட்டுறாங்க. பட் கடைசியில் இழப்பு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர்களில் தான் இழப்பு வருது, இளைஞர்கள் தான் இறந்து போகிறாங்க அந்த மாதிரி வதந்திகளை நம்பி.
இல்லை அந்த மாதிரி விஷயங்களை கேட்டு அங்கே போய் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க இளைஞர்கள். அந்த தற்கொலையை பார்த்து இதே மாதிரி நம்மளும் செய்யலாம்னு காப்பி அடிக்கிறதும் இளைஞர்கள். அப்போ இளைஞர்களுக்கெல்லாம் இது தவறான ஒரு ரோல் மாடலிங்காக இருக்கு இல்லையா? அப்போ நம்ம பொதுமக்கள், நம்ம பெரியவங்க இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் உடனே இமோஷனலாக அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும் அப்படின்னு வீராப்போட போய் நிற்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. கொஞ்சம் ஆற போட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவல் ட்ரூத்துன்றது வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சத்தியமேவ ஜெயத்தே நம்ம சொல்கிறோம், ஆனால் சத்தியம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஜெயிக்குது, ஸ்லோவாக தான் வெளியில் வருது. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து என்னென்னு பார்க்காம கடகட கடகடன்னு ரியாக்ட் பண்ணி என்ன வரப்போகுது, நஷ்டங்கள் தான் நிறைய ஏற்படுது. இல்லை, அரசாங்கமே வந்து பொறுமையாக இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய, பொதுமக்கள் தான் பொறுமையாக இருக்கணும், அரசாங்கம் துரிதமாக செயல்படணும். அரசாங்கம்ன்றது டைம் பவுண்ட், அந்த டைமுக்குள்ளே நடக்கணும். அரசாங்கம் மெத்தனமாக செயல்படுதுன்னா 2015 ஃப்ளட்டு வந்தது. ஆமாம், இப்போ அரசாங்கம் மெத்தனமாக 4 நாள் கழித்து ரியாக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு எதுக்கு சார் ஒரு அரசாங்கம்? நமக்கு அப்படியே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அலெக்ஸா கிட்ட பொறுப்பை கொடுத்து அலெக்ஸாவே இதோட ஃபாஸ்ட்டாக செய்திருக்கும் போல இருக்கே. இப்போ மனிதர்களை நம்ம எதுக்கு வைக்கிறோம்? நீங்கள் கடமை உணர்ச்சியோட லீடர்ஷிப்போட எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு பகுதி தெரிந்து பார்த்து டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணி லீடர்ஷிப்போடு நடந்துருப்பீங்கன்றதுக்கு தான் மனிதர்களே நம்ம பொசிஷன் ஆஃப் பவரில் கொண்டு போய் வைக்கிறோம். மனிதர்கள் கேள்வி கேள்வி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் கவனிக்காமல் இருக்கிறாங்க, மெத்தனமாக இருக்கிறாங்க, விட்டேட்ரியாக இருக்கிறாங்கன்னா தட் இஸ் நாட் லீடர்ஷிப். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ட்ரெண்ட் ஆஃப் அனார்கி. இப்போது ஒரு அரசு கட்டடமாக இருந்தாலும் பொது கட்டடமாக இருந்தாலும் மக்கள்லாம் சேர்ந்து அதை சின்ன பின்னாக ஆக்க முடியும். ஏன்னா எனக்கு கோவம் வந்துருச்சு, என் கோவம் நியாயமான கோவம் அப்படின்ற மனப்பான்மையை நம்ம வளர்த்தோம்னா ஒரு கட்டடம் கூட இந்தியாவில் சேஃபாக இருக்காது. ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் இந்த பிரசிடென்டோட வீடு எல்லாத்தையும் போய் அவங்க வேண்டலைஸ் பண்ணதை உலகம் ஃபுல்லாக பார்த்துருக்கு. அப்போ எல்லாருக்கும் தெரியுது நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம இதெல்லாம் பண்ணலாம், ஸ்ரீலங்கன் தான் பண்ணுவோம்னா நம்மளை கூட தான் அதெல்லாம் பண்ணலான்ற ஐடியா அவங்களுக்கு வந்துட்டதுனால ஏதாவது நடந்தால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு எவ்வளோலாம் நம்ம மன வக்கரத்தை வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளோத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு மனிதர்கள் இப்போ தயாராகிட்டாங்க. இல்லை, அந்த மன வக்கரத்துக்கு காரணம் யார்? இப்போ அப்படி ஒரு ஆட்சியாளர்கள் தானே, அப்படி ஒரு தன்மை நமக்கு தெரிய வந்துருச்சுல, ஒரு சாம்பிள் நமக்கு கிடச்சிருச்சு, அறிகுறி வந்துருச்சு. இனிமேல் அடுத்தடுத்த போராட்டம் இதை விட உக்கிரமாக இருக்கும், இதை விட வேகமாக அவங்க அசம்பிள் ஆகி இதை விட மோசமாக அவங்க காரியங்கள் நடத்துறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்றதுனால அரசாங்கம் இதை ரொம்ப சீரியஸாக கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மாதிரி நடந்தது மெட்ராஸ் சிட்டியில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் பில்டிங்கில் நடக்காதுன்னு நினைச்ச உத்தரவாதம், இல்லை கட்சி ஆஃபீஸில் நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம்? ஒரு கட்சி ஆஃபீஸில் நடக்குது, இன்னொரு கட்சி ஆஃபீஸில் நடக்க எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு மாபை ஜெனரேட் பண்ணுறது, மாபை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் ரன் பண்ண வைக்கிறது எவ்வளோ ஈஸின்றது இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. அப்போ அரசு என்ன செய்யணும்? இனிமேல் அப்படி நடக்காமல் அவங்களோட இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸையும் ட்வீக் பண்ணி இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக அதை டீல் பண்ணணும். அந்த ஆட்டிடியூட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கான்றது கொஞ்சம் க்வெஷ்சனபுளாக தான் இருக்குது, இல்லைன்னா அட்லீஸ்ட் இனிமேல் டெவலப் பண்ணிக்கணும். அது கவர்மெண்ட்டோட ஆட்டிடியூட்னு சொன்னீங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ நம்ம ஸ்டெர்லைட்டு போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக அது இருந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் ஸ்டெர்லைட் போராட்டம் பேசப்படுது, அந்த 13 பேரை சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து மக்கள் அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது, அது மக்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்களா? அதாவது அரசாங்கம் என்பது நம்மளோட பேரண்ட், நம்மளோட பெற்றோர் கணக்கில் தான் அரசாங்கத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ பெற்றோர் வந்து ரொம்ப லீனியண்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணா கொடுத்து என்ன வேணா செய்து என்ன வேணா பண்ண விட்டுட்டாங்கன்னா குழந்தையே அந்த பெற்றோரை மதிக்காது. நம்ம அம்மா தானே நம்ம சொன்னால் கேட்டுக்கும், அது பேக் அது ஒன்றுமே தெரியாதுன்னு பசங்களே சொல்லிவிடுவாங்க. அம்மாவை நான் அப்படியே ஈஸியாக டீல் பண்ணிவிடு, கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்து கொஞ்சம் கராராக இருந்து எந்த அளவுக்கு நம்ம இறங்கி வரோமோ அதே அளவுக்கு ஆதிக்கமும் செலுத்த தெரிந்தால்தான் அந்த பேரண்ட்டை பார்த்து அந்த குழந்தை கொஞ்சம் சொல்கிற பேச்சை கேட்குற நிலைமையிலையாவது இருக்கும். அப்போ அரசாங்கம்ன்றது ரெண்டு நிலைகளும் இருக்கணும், தாயாகவும் இருக்கணும் கடுமையாகவும் இருக்கணும். நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற வெரி ப்ராமிஸு, எந்த பவுண்ட்ரிஸுமே இல்லாத எப்போவுமே ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருக்க பேரண்ட்டாக இருந்தால் அப்போ அரசாங்கம் பொதுமக்களுக்கு அடிமையாயிடுச்சுன்னு அர்த்தமாயிடும்ல. அப்படி அடிமையாக இருந்து நீங்கள் நல்லா ஆட்சி பண்ணிங்கன்னா பரவாயில்ல, அடிமையாக இருந்து இருக்கிறதெல்லாம் இழக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் நாட் சேஃப். அந்த பவுண்ட்ரிஸு, அந்த பவர் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்போ என்ன செய்யணும் அப்படின்றதுல இருக்கிற அந்த கெட்டிக்காரத்தனம் வந்து நம்ம இன்னும் அதிகமாக ஆக்கிக்கணும். நிறைய சம்பவங்களும் அது வெளிப்படையாக தெரியுது, நிறைய விஷயங்கள்ல அந்த லீடர்ஷிப்பு கொஞ்சம் லேக் ஆகுது, கொஞ்சம் டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிறது, எஃபெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறது, கண்ட்ரோலிங்காக ஆக்ஷன் எடுக்கிறது வரமாட்டேங்குது. அது இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா எந்த பில்டிங்கும் சேஃப் கிடையாது, எந்த ஆஃபீஸும் சேஃப் கிடையாது. யார் வேணால் எங்கே வேணால் எதை வேணால் பண்ணலாம், கேட்டால்
எனக்கு வந்து அரை சீட்டை வந்துருச்சு, அது மாப்பிண்ணா அப்படிதாங்க பண்ணணும்னு சொல்லிட்டா, இன்னொருத்தர் பில்டிங்கில் நடக்குது அப்படின்றதுனால நம்ம விட்டுறக்கூடாது. இன்னொரு ஆங்கிள் சொல்கிறாங்க, அவங்க ஷாக்காக நடத்துனாங்க, அவங்க ஆர்எஸ்எஸ்காரங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ்காரங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிடுவீங்களா அவங்கள? அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களும் இந்த நாட்டு பிரஜைகள் தானே, அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்தை சமமாக ஏற்றுக்கிட்டு, ஓகே எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை, ஆனால் அவங்க கருத்தை வச்சுக்கிறது உனக்கு சுதந்திரம் இருக்குது, அதுக்காக உன்னை நான் வந்து கஷ்டப்படுத்திட மாட்டேன்னு சொன்னால் தானே அது நியாயமான ஒரு ஜனநாயகம். அப்போ இது ஒரு இன்னொரு விதத்தில் இது வந்து ஒரு தீவிரவாதம் தானே. அவன் ஆர்எஸ்எஸ்காரனா நான் அவனை அழிப்பேன்னு சொன்னால் அது என்னது, இது மனித அபிமானமே இல்லையே. இப்போ பள்ளிக்கல்வித்துறை மீதும் ஒரு விமர்சனம் இருக்குது. தொடர்ச்சியாக பள்ளிகளில் நடக்கிற இந்த பிரச்சனைகள், மைக்கேல் பட்டியாக இருக்கலாம், அதுக்கு முன்பாக பிஎஸ்விபி பள்ளியில் சிவசங்கர் பாபா அந்த பள்ளியில் நடந்த பாலியல் சீண்டல்கள் அதெல்லாம் வந்து நிறைய வந்துருச்சு. ஆனால் பள்ளி நடவடிக்கை என்ன நடந்திருக்கு, இல்லை அடுத்த கட்டமாக இதெல்லாம் நடக்க கூடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நடந்திருக்குன்றதெல்லாம் நம்ம வெளிப்படையாக யாருக்கும் ஒன்றும் தெரியல. பள்ளி நிர்வாகங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற சரியான அறிவுரை இருக்கா அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அந்த துறை எப்படி பார்க்குறீங்க சார்? நம்ம மற்ற எந்த துறையும் வந்து பணத்தை உருவாக்கித்தர இல்லை செலவழிக்கிற துறையாக இருந்தாலும் கல்வித்துறை மட்டும்தான் அடுத்த தலைமுறையை உருவாக்குற துறை. நம்ம அதை போதிய அளவு கவனம் செலுத்தி எந்த அளவுக்கு அதை பர்ஃபெக்டாக வச்சுக்கணுமோ வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அது ஒரு ஹியூமன் ரிசோர்ஸுக்கு உண்டான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இன்னும் கொஞ்சம் நல்லா யோசித்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர்கள் கருத்து எடுத்துக்கிட்டு லீடர்ஷிப் ரோல் ப்ளே பண்ணால் மேபி அவங்க இன்னும் நல்லா செய்வாங்களா இருக்கும். என்னவா இருந்தாலும் நம்ம பேப்பர்லலாம் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம ஊரில் நீங்கள் சட்டத்தை எல்லாம் படிச்சிங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் அதை அமல்படுத்துகிற விதத்தில் எல்லோரும் ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம ஊரில் கரப்ஷன் வந்து ரொம்ப அதிகம். பணம் கொடுத்து யார் வேணால் எதை வேணால் சரி கட்டலான்றது பொதுமக்களுக்கே அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கிறதுனால சட்டம் தன் உண்மையான கடமையை செய்தான்றது எப்பவுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ இவ்வளோ நடக்குது, போலீஸ் வந்து இவ்வளோ அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க நாங்கள் கரெக்டாக செய்வோம் கரெக்டாக செய்வோம், ஏன் போலீஸ் கெஞ்சிற மாதிரி நிலைமை வந்தது இந்தியாவில்? நாங்கள் எங்கள் வேலையை செய்வோம், நீங்கள் விடுங்க விடுங்க நம்புங்க நம்புங்கன்னு ஜட்ஜு வரைக்கும் சொல்கிறாரு. அப்போ பொதுமக்களுக்கு அரசாங்க அந்த அலுவலர்கள் மேலே நம்பிக்கை இல்லை. எதிராளி காசு கொடுத்தா நீ என்ன வேணால் செய்வப்பா, உங்களை பற்றி எனக்கு தெரியாதான்னு பொதுமக்கள் அரசாங்கத்தை சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. அரசாங்கம் சில நேரங்களில் சரியாகவே நடந்தால் கூட சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த ஒரு குழந்தை வந்து தானாகவே தன் மன கஷ்டத்தினால விழுந்து செத்தா கூட கண்டிப்பாக அதில் இன்னொரு கதை இருக்கும், அதில் வேறு ஏதோ கதை இருக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு தேடி தேடி கதை இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க திறந்து திறந்து பார்க்குறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், அந்தளவுக்கு அவநம்பிக்கை பெருகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்னொரு விஷயம் சார், இப்போ இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் வந்து ஒரு பெண் தலைவிரி கோலமாக ஒரு கதை சொன்னால் உடனே நம்புகிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்குது. ஆதி காலத்துலேருந்து நம்ம அப்படியே தான் இருக்கோம். குந்தி வந்து சொல்கிறாங்க சூரிய பகவானுக்கு நான் குழந்தை பெற்றேன்னு சொன்னால் ஆ அப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு அவங்க வீட்டு இப்போ இந்த விஷயத்தை நான் சொன்னேன், பெண்கள் கோவப்பட மாட்டாங்க ஆண்கள் கோவப்படுவாங்க. நீங்கள் குந்தியை பற்றி எப்படி சொல்லலாம், மகாபாரதத்தை பற்றி எப்படி சொல்லலாம், சூரியன் தான் அந்த குழந்தை கொடுத்தார் நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் கதை சொல்கிறதுல இவ்வளோ கெட்டிக்காரியாக இருக்காங்க பாருங்கள். இந்த கதையை சொல்லி இத்தனை வருஷம் அவங்க நம்ம வேற வச்சுருக்குறாங்க பாருங்கள். இல்லை சில நேரங்களில் அதில் உண்மை இருந்தாலும் இருக்கலாம்ல, அது நமக்கு தெரியாது. ஸோ இது இயல்பான மனநிலை வந்து ஒரு பெண்ணுக்கு துயர் அப்படின்னா, அதுவும் ஒரு பாலியல் துயர் ஒரு அறம் மீறல் அப்படின்னா, நம்ம அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்றதே அதை நம்ம வி வெல்கம் இட், வி அப்ரிஷியேட் இட், அது இருந்து தான் ஆகணும். பட் சில பெண்கள் இதை அப்யூஸ் பண்ணுவாங்க இந்த சிஸ்டத்தை. இப்போ சில சமயத்தில் பெண்களுக்கு வந்து ஆண்கள்கிட்ட ஏதாவது ஒரு மனக்குறை இருக்குது, அவரை பழி வாங்கணும்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க, அவரை என் கை பிடிச்சிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு என்ன செய்ய, இப்போ ஆண்கள் அதனால தானே கஷ்டப்படுறாங்க. இப்போ இந்த மீட்டு இஷ்யூலலாம் ஆண்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, நம்ம கண்மூடித்தனமாக பெண்களையும் நம்ப முடியாது. ஏன்னா இப்போ டாக்ஸிக் மாஸ்குலினிட்டின்னு ஒன்று இருக்கிற மாதிரி டாக்ஸிக் ஃபெமினிட்டின்னு ஒன்று இருக்குது. பெண்கள் போய் சொன்னால் ஆண்களால் கூட கண்டுபிடிக்க முடியாது. எப்பயோ யாரோ ஒரு பெண் சொன்ன போய் இன்றைக்கும் ஆண்கள் உட்காந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது பொய்யாக இருக்குமான்னு கூட யோசிக்க மாட்டாங்க. நிறைய வீடுகளில் குடும்ப பிரச்சனைகள் வரதுக்கு காரணமே அந்த வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு சீனியர் பெண்ணாக தான் இருப்பாங்க. ஆண்கள் சண்டை போட்டு வீட்டிலலாம் வன்முறையாக வராது, பெண்களால் தான் வன்முறையாக வருது. அப்போ பெண்களுக்கு இப்படி ஒரு முகம் இருக்குது, இப்படி ஒரு மறுபக்கம் இருக்குன்றது ஆண்கள் புரிஞ்சிக்கணும்ல. இவங்க இப்படி வெள்ளந்தியா ஒரு பொம்பளை சொல்லிட்டா உடனே இவங்க கிளம்பி போய் எதாத்தையும் பற்ற வச்சுட்டு வர்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த கண்ணகி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, எனக்கு நியாயம் நடக்கலன்னா நான் ஊரை பற்ற வைப்பேன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஒரு குழந்தை ஒரு ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்குது, அது என்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகுன்னா இருக்கலாம், அது ஆசிரியர்கிட்ட இருக்கலாம், இல்லை
சக மாணவர்கள்கிட்ட இருக்கலாம், மாணவிகள்கிட்ட இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அதை உடனே கண்டறியறதுக்கான ஒரு ஒரு விஷயம் நடக்கணும்ல. ஒரு அது ஆசிரியர் பார்க்கணும், இல்லை பள்ளி நிர்வாகம் பார்க்கணும், இல்லை ஒரு பேரண்ட் பார்க்கணும். வீடுகள்லேயே கூட சில சமயம் தவறுகள் நடக்குது பேரண்ட்டோட மிஸ்கைடன்ஸால். அது எப்படி அவங்கள எப்படி அணுகிறது குழந்தைகள்? சார், இப்போது நிறைய ஸ்கூல்ஸில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எதாவது பிரச்சனைனா உட்காந்து பேசி அந்த குழந்தைக்கு மன ஆறுதல் படுத்துறதுக்கு எல்லா ஆசிரியர்களும் தயாராக தான் இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு மனிதாபிமானம் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா குழந்தைகளுக்கு இப்போ ஹெல்ப் சீக் பண்ண தெரியாது. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க தெரியாது. அப்படி ஒரு மொழியே நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர்றோம்ல, அப்படி ஒரு அணுகுமுறையே நம்ம குழந்தைங்களுக்கு இல்லைன்றதுனால நம்ம எப்படி இதை போய் வெளில சொல்லுது? நம்மளை பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னா, நம்மளை கேவலமாக்கிட்டாங்கன்னா, நம்ம கெட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா, வெளில போய் மாட்டி விட்டாங்கன்னா எப்படி நம்ம சொல்கிறதுன்னு சொல்லி அந்த தயக்கம் வந்து குழந்தைகளிடமிருந்து தான் வருது. இப்போ அவங்க வீட்டிலேருந்து அந்த குழந்தைய கன்சல்டேஷன் கூட்டிகிட்டு வந்தால் கூட அந்த குழந்தை உடனே இந்த இதான் பிரச்சனை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்காது. நம்ம போட்டு துருவி 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 அதை வாங்குறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிடும். அப்போ கூட அந்த குழந்தை பாதி இன்ஃபர்மேஷன் தான் சொல்லும். மீதியை நம்மளே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பேச வச்சு தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அது அவங்க பேச வைக்கிறதுக்கு என்ன வழி? ஸோ இப்படி இந்த குழந்தைகளுக்கு எனக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு இந்த மாதிரிலாம் மனநிலையில் மாற்றம் வந்ததுன்னா நான் இந்த நபரை போய் பார்த்து இந்த விதத்தில் ஹெல்ப் கேட்கணுன்றதுக்கு உண்டான எந்த அறிமுகமும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரல. நம்ம கவுன்சிலர் வைக்கிறோம், சைக்கியாட்ரிஸ்ட் கூட வச்சுருக்கோம் ஸ்கூலில், அந்த குழந்தை போய் பேசணும்ல அவங்கக்கிட்ட. நிறைய சமயத்தில் குழந்தைகள் கன்சல்டேஷன் வரும்போது ஏன் உங்கள் ஸ்கூல் கவுன்சிலர்கிட்ட போய் நீ கேட்கலையா அப்படின்னு நான் கேட்பேன். அந்த குழந்தை சொல்லும், அங்கெல்லாம் போனால் என்ன தப்பாக நினைப்பாங்கல்ல, மற்ற பசங்களாம் பார்த்துருவாங்கல்ல, நாங்கள்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான மனப்பான்மை நம்ம குழந்தைகளுக்கு இல்லை, நம்ம பெற்றோருக்குமே இல்லை. அந்த குழந்தை ஒரு மாதமும் ஒரு பிரச்சனை சொல்லிகிட்ருக்கோம், அதுவாக சரியாயிடும், அதுதான் விதி, எனக்கு தெரியாததா, பாட்டியை கேளு தாத்தாவை கேளுன்னு சொல்லி அவங்க டைமை நிறைய வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தீர்வு தான் இருக்கும், அதை செய்கிறதுக்கு அவ்வளோ காலதாமதமாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அந்த ஹெல்ப் சீக் பண்ணுறது, அதுவும் ஸ்பெஷலி மென்டல் ஹெல்த் ஹெல்ப் சீக் பண்ணுறது பற்றி நமக்கு ரொம்ப பெருசாக ஒரு ட்ரைனிங் இல்லைன்றதுனால ரொம்ப குறைவாக தான் அதை நம்ம அணுகிறோம். ஆனால் அதற்கு ஒரு பெரிய தேவை இருக்குன்றது இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு திரும்ப திரும்ப அடிக்கோட்டிட்டு காட்டுது. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் இறந்து கூட போயிட்டாங்க பாருங்கள். இப்போ யாருக்காவது மனசில் கஷ்டம் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த சிக்கலுக்கு பதில் தெரியல, எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் போல் இருக்குன்னா உடனே நீங்கள் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி, சூசைட் ப்ரிவென்ஷன் ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது, உங்கள் வீட்லேருந்தே உங்கள் ஃபோன்லேருந்தே ஃபோன் பண்ணி கவுன்சிலிங் எடுத்துக்க முடியும். கவர்மெண்ட் ரன் பண்ணுற ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் எடுக்க முடியும். உங்களுக்கு டவுட் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா ஜஸ்ட்டு நீங்கள் யாராவது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை இல்லை சைக்காலஜிஸ்ட்டை இல்லை சோஷியல் ஒர்க்கரை கன்சல்ட் பண்ணால் கூட போதும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஃப்ரீ. நீங்கள் எமர்ஜென்சின்னு போய் எந்த சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட நின்னாலும் அவங்க ப்ரைவேட் சைக்கியாட்ரிஸ்டாக இருந்தாலும் ஃப்ரீயாக பார்ப்பாங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்தோம், அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மனத்தடை இருக்குது, அந்த தடையை நம்ம நீக்கணும். இன்னொரு விஷயம் இதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் சார். இப்போ நம்ம ஹிந்து மதம் ஹிந்து மதம்னு சொல்லுவோம், ஆனால் ஹிந்து மதத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ கிறிஸ்டியன் குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா சர்ச்சிலேயே ஒரு பாஸ்டர் கவுன்சிலிங்கில் ட்ரெயின் ஆகி அந்த குழந்தைக்கு பாஸ்டரல் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இப்போ இஸ்லாமிய குழந்தைக்கு பிரச்சனைனா மசூதிக்கு போனால் அங்கேயும் ஒரு கவுன்சிலர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அங்கே ஓதியாவது தருவாங்க அந்த குழந்தைக்கு. ஆனால் ஒரு ஹிந்து குழந்தைக்கு மனசில் கஷ்டம்னா கோயிலில் போய் கவுன்சிலிங் எடுத்துக்கிறதுக்கு நம்ம வசதி பண்ணியிருக்கோமா? கோயிலில் லட்டு விற்கிறோம், பணம் விற்கிறோம், எல்லாம் விற்கிறதா செய்கிறோமே தவிர என்ன கொடுக்குறோம்? கோயிலுக்கு எதுக்கு மனுஷங்க போகிறாங்க? மன ஆறுதலுக்கு தானே போகிறாங்க. மன ஆறுதல் தரத்துக்கு நாங்கள் ஒரு மையம் வைக்கணும்ல. சர்ச்சில் ஃபாதர் கவுன்சிலிங் பண்ணுறாருல, கோயிலில் ஏன் பூஜாரி கவுன்சிலிங் பண்ணல? பூஜாரிக்கு கவுன்சிலிங் பண்ண தெரியலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் அங்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் சென்டர்னு போட்டால் என்ன உங்களுக்கு? ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு லைட், ஒரு ஃபேன் தானே சார் ஆகும். ஏற்கனவே மெடிக்கல் காலேஜ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை அங்கே நீங்கள் ரொட்டேஷனில் கூட டியூட்டி போடலாம், ஃப்ரீ மேன் பவரும் இருக்குது உங்களுக்கு. ஆனால் அந்த மனத்தடை இருக்கு. கோயில்னால் அவங்ககிட்ட காசு வாங்கி அர்ச்சனை நான் அது இதுன்னு சொல்லிட்டு வசூல் தான் பண்ண தெரியுதே தவிர ஒரு கிவ் பேக் பண்ண தெரியல. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களையும் அந்த மாதிரி மதம் வருதில்ல, ஒரு இந்து குழந்தை ஒரு இந்து மாணவி இருந்ததுனால தான் கவர்மெண்ட் இது சரியாக பார்க்கலன்னு சொல்கிறாங்க. பொதுமக்கள் நிறைய தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறது அவங்க கற்பனை திறனையும் அவங்களோட வக்கரத்தையும் அவங்களுக்கு இருக்கிற அபிப்பிராய கோளாறையும் தான் காட்டுது. அது ரியாலிட்டி இல்லைன்றது நிறுவனமாகும் போது அவங்க நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு கதை சொல்லிட்டு போயிடுவாங்க. அதற்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் தரக்கூடாது. அண்ட் மீடியா பண்ணுற தப்பு என்னென்னா சார், அதை ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக அந்த பொம்மை எங்கேருந்து போட்டது, அந்த குழந்தைங்களேருந்து விழுந்தது, இது அதுன்னு எல்லாம் காமிக்கும் பொழுது
நீங்கள் மீடியாஸ் என்ன நினைக்கிறாங்க, ஓகே நம்ம வந்து காமிச்சு நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், இல்லை நம்ம தான் கெட்டிக்காரன், நம்ம தான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்ற அவங்களுக்கு ஒரு பெருமை. அது எங்களுக்கு நேரடியாக பிரச்சனை என்னென்னா, எத்தனை குழந்தை இதை பார்க்குது, எத்தனை குழந்தைக்கு இந்த ஐடியா நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, அடுத்து இத்தனை குழந்தைகளை இறக்கிறதுக்கு நீங்களே காரணமாக இருக்கிறீங்கல்ல, ஏன் இதை போய் இவ்வளோ வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டுறீங்க? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சினிமாவில் வந்து ஒரு ஹீரோயின் தற்கொலை பண்ணுறாங்கன்னா அந்த அது ஒரு டப்பாவில் பாய்சன் எழுதிருவோம், அது என்ன பாய்சன் கூட சொல்ல மாட்டாங்க. அதற்கப்புறம் அந்த படத்தில் தெளிவாக சொல்லுவாங்க, இது இத்தனை மருந்து இல்லை இந்த விஷயம் கொடுத்து தான் அவங்க செத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள்லாம் பயங்கரமாக அதை பற்றி பேசி திட்டி, அதுக்கப்புறம் இப்போ திரும்ப வந்து என்ன விஷம்னு சொல்லலை, எப்படி செத்தாங்கன்றது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லாமல் கிராஃபிக்காக காட்டாமல் அது பசங்க மனசில் பதியாத அளவுக்கு இப்போ கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு கலாச்சார மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது ரிட்டன் பிரிண்ட் மீடியாவில் உண்டு. பிரிண்ட் மீடியாவில் யாராவது தற்கொலை செய்தி வந்ததுன்னா, யாருக்காவது அந்த மாதிரி மனசில் கஷ்டம் இருந்ததுன்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், சூசைட் ப்ரிவென்ஷன் நம்பர் இதுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவாங்க, அப்படி ஒரு சட்டமே இருக்குது. ஆனால் இந்த டிஜிட்டல் மீடியா வந்துட்ட பிறகு யாருமே அதெல்லாம் சொல்கிறதில்ல, சென்சேஷனலைஸ் பண்ணி இமோஷனலாகி விட்டுடுறாங்களே தவிர அதை எப்படி தணிக்கிறதுன்றதுக்கு உண்டான எந்த பாயிண்ட்டுமே யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. அது ரொம்ப மோசமான பின்விளைவுகளை குழந்தைகளோட மனசில் ஏற்படுத்துது. நன்றி, நன்றி டாக்டர்.